சத்தியமா உட்காரவே முடியல, பயங்கரமா பாத்தீங்கன்னா வலிக்குது. அண்ட் இந்த ஏரியால கோவிட் கேசஸ் பயங்கர ஜாஸ்தியா. ஓகே கைஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 8:11 பார்த்தீங்கன்னா ஆகிவிட்டது. செம வெக்கமாக இருக்குது எனக்கே. காலையில் நாங்கள் 5:30 to 6 கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கா பிளான் போட்டிருந்தோம். அவரும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக தூங்கிட்டார். நான் பார்த்திங்கன்னா காலையில் 3:00 தான் படுத்தேன் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு. ஸோ அதுக்கப்புறம் டைம் எழுந்து பார்த்தா பார்த்திங்கன்னா 7:30 கரெக்டான டைமில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே எழுந்தோம். அவர் பார்த்திங்கன்னா குளிக்கு போயிருக்காரு. இங்கிருந்து இன்றைக்கி வயநாடுன்றது நான் போக போகிறேன். ஸோ வயநாடு இப்போ வரைக்கும் நான் போனதும் கிடையாது, நம்ம சேனலில் வீடியோவும் வந்தது கிடையாது. செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. என்ன மேட்ரு அப்படின்னா 10 hours இங்கே இருந்து காட்டுது. எங்களோட பிரேக்ஸ் எடுத்து ஒரு 13 hours வச்சுங்களேன், நைட் ஆகிடும். ஸோ வயநாடு உங்களுக்கே தெரியும், நிறைய அனிமல்ஸ் இருக்கிற ஒரு இடம். ஸோ அது எங்களுக்கும் சேஃப் கிடையாது, ப்ளஸ் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல ஈவினிங் ஆகிடுச்சுன்னா 6 மேலே. ஸோ எங்களோட பெஸ்ட்டு ட்ரை பண்ணலான்னு இருக்கும். இப்போ டைம் 8 ஆகிடுச்சு, நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட போகிறதில்ல, எதுவுமே பண்ண போகிறதில்ல. உடனே அவர் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ரிசப்ஷனை கால் பண்ணிவிட்டு அவங்களை ஜீப் எடுத்துன்னு வர சொல்ல போகிறேன். ஜீப்பில் தான் லகேஜில் எடுத்துகிட்டு மேலே போகணும். போன உடனே பேக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஸோ அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது கோபுரோட வியூ தான். 3, 2, 1 ஆல்மோஸ்ட் கிளம்பியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 9:12. இன்றைக்கி வேறு லெவல் டாஸ்க்காக இருக்க போகுது எங்களுக்கு. இதை கவர் பண்ண வேண்டிய கிலோமீட்டர்ஸும் சரி, போக வேண்டிய டெஸ்டினேஷன் சரி, எல்லாமே ஒரு ட்ராஜடிக்காக முடியக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி. ஸோ அதனால் கஷ்டமோ நஷ்டமோ எவ்வளோ சீக்கிரமாக பார்த்திங்கன்னா போக முடியும் போக போகிறோம். பிரேக்ஸ்லாம் ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு லெட் சி கூகுள் டைமை பீட் பண்ணுவோமா மாட்டுமான்னு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் கூகுள் டைமை நாங்கள் பீட் பண்ணி ஆகணும். வேறு லெவல் ஹோட்டல் ஆக்சுவலாக, செம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி, சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. ஃபுட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த வைஃபை மட்டும் கொஞ்சம் இன்னும் ப்ராப்பராக இருந்திருக்கலாம். இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் பார்த்தீங்கன்னா வந்து விட்டது. அண்ட் நீங்கள் இன்கேஸ் வரணும் அப்படின்னா தாராளமாக வாங்க. பரக்கத் ரெசார்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பேர். ஸோ செயின் லூப்பில் எதுவுமே பண்ணல, அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்ப போகிறோம். வாட்டர் பாட்டில்ஸ் ரெண்டு கேட்டிருக்கோம், அதை அவங்க எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னால் அங்கே அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோதான், கிளம்பியாச்சு ஃப்ரம் மூணார். அண்ட் இன்னைக்கு எங்களுக்கு பெரிய செம்ம டாஸ்காக இருக்க போகுது. இங்கிருந்து 350 kilometers கிட்டத்தட்ட 10 hours பார்த்தீங்கன்னா டைம் காட்டுது. இப்போ வரலும் ஹோட்டல் புக் பண்ணல, பட் ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு மட்டும் கால் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கிறோம். ஸோ அது 9:30 கிட்டே எங்களுக்கு பார்த்திங்கன்னா காட்டுது. இப்போ ஹைலைட் என்னென்னா நைட்டு ஈவினிங் 6:47 அங்கே போவோன்னு காட்டுது, நான் ஸ்டாப்பாக ஓட்டினா. ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு கூகுள் டைம் பீட் பண்ணிடலான்னு இருக்கோம். பிரேக்லாம் முடிஞ்சளவு கம்மி எடுத்துகிட்டு வாட்டர் மட்டும் எங்கேயாவது குடிச்சிட்டு நிப்பாட்டிட்டு ஒரு 100 kilometers ஒரு பிரேக்கு, ஒரு கால் மணி நேரம் எடுத்துகிட்டு நாங்கள் பதிவு ஓட்டிகிட்டே இருக்க போகிறோம் வண்டியை. என்ன ப்ராப்ளம்னா நைட்டில் ஓட்டுறது பிரச்சனை கிடையாது. ஸோ வயநாடு ஏரியா உங்களுக்கு தெரியும், அனிமல்ஸுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு இடம். அண்ட் ஈவினிங் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அனிமல்ஸோட இது அதிகமாகவே இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட. அண்ட் இன்னொன்று என்னென்னா 6 மேலே இந்த பந்திப்பூர் இந்த இதிலலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். பப்ளிக்கை வேறு காரு டெம்போ இதுக்கு மேபி சான்சஸ் இருக்குது, தவிர பைக்குக்கெலாம் சுத்தமாக அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியும், என்ன ஆஸ் பர் மை நாலேஜ். அது எனக்கும் தெரியல. ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் இந்த சினிமேட்டிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, அதுக்கான டைமும் பார்த்திங்கன்னா கிடையாது. அதுக்கு நான் வண்டியை போட்டேன்னா நிப்பாட்டினேன்னா 30 minutes பார்த்திங்கன்னா சாலிடாக வேஸ்ட் ஆகும். ப்ளஸ் எங்களோட சேஃப்டி நாங்கள் மெயினாக பார்க்கணும். மேட்ரு என்ன, பார்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க, 6 மேலேயும் போகலாம் அப்படின்னா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எப்படியும் நாங்கள் ஓட்டிட்டு போய்டுன்னு வச்சுங்க, 6 க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி நாங்கள் அங்கேருந்து ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வேறு எங்கேயாவது ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகிடும். டோட்டல் டேவும் வேஸ்ட்டாகவும் எனர்ஜியும் வேஸ்ட்டாகவும் பெட்ரோலும் வேஸ்ட்டு, அட் த சேம் டைம் இதுவும் வேஸ்ட்டு, என்னது காசும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. ப்ரோ கரெக்டு தான் ப்ரோ, 343 kilometers காட்டுது ப்ரோ. ஸோ கைஸ் ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷனு, யூ-டர்ன் எடுக்கணும் இப்போ நாங்கள். போங்க போங்க போங்க. என்னாச்சு, நாங்கள் அந்த ஸ்டே பண்ண போகிற ஹோட்டலுக்கு கால் பண்ணி பேசியிருந்தோம் அவர்கிட்ட. நாங்கள் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் பந்திப்பூர் பக்கம் வரீங்க, அந்த ரூட்டில் நீங்கள் வரக்கூடாது, திருச்சூர் கேலிக்கட் அந்த ரூட்டில் வாங்க அப்படின்னாரு. ப்ளஸ் என்ன மேட்ரு அப்படின்னா, இப்போ பந்திப்பூர் அப்படின்னா கர்நாடகாவோட ப்ரிமிசஸ், இப்போ கர்நாடகாவில் பயங்கர கோவிட் கேசஸ்ஸு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கேலிக்கட் வரலாம் நீங்கள் ரூட்டை போட்டுட்டு, கேலிக்கட்லேருந்து நான் சொன்ன நான் கொடுத்த வாட்ஸ்அப்பில் அமைச்ச லொக்கேஷனுக்கு போடுங்க. வயநாடு நான் போனதே கிடையாது, வயநாடு அப்படி இருக்கும் இப்படி 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 இருக்கும்னு சொல்லிட்டு மைண்டில் ஒரு தனி சார்ட்டே போட்டு வச்சுருக்கேன். ஆனால் செம்ம ஹீட்டாக இருக்குமா வயநாடு எப்போவுமே.
பிகாஸ் அது லைக் ஹில்ஸ் மாதிரி ஒன்று பெரிய ஆல்டிடியூட்லாம் கிடையாது, மசன்குடி மாதிரி தான் நினைக்கிறேன் வயநாடு. நானும் போனதே கிடையாது. அண்ட் இப்போ ஸ்டே பண்ண போகிற இடத்தோட பேர் கூட ஏதோ விண்டேஜ் கார்டனோ ஏதோ, இது ஸ்பான்சர்ஷிப்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு மூணாறுலேருந்து நீங்கள் போகாதீங்கடான்னு சொல்கிற மாதிரியே இருக்குது. மறுபடியும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஹில்ஸ்லாம் எங்களுக்கு காட்டிகிட்டே இருக்குது. அப்பா இது காலையில் கொஞ்சம் கண் முழிச்சிருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காது எங்களுக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ டிலே, 3 hours டிலே. ஸோ நாங்கள் வந்த ரூட்லேயே தான் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கிறோம். மூணாருக்கு எப்படி ஏறணுமோ, ஒரு 5 kilometers மட்டும் பயங்கரமான மோசமான ஆஃப்ரோடிங் செஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு கேரளாவில் இந்த கப்புள்ஸாக சுற்றுறதை தடை பண்ணணுங்க. கடைசி வரல நீ சிங்கிளாக தாண்டா இருக்கணும் அப்படின்னு நேற்றுலாம் யோசிச்சுருந்தேன். ஏன்னா நேற்று நாங்கள் அந்த ரூமில் பார்த்தோம், அந்த கேவ் ரூம்லாம் பார்த்ததுக்கப்புறம் இங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைஃப் இருந்தால் அதை வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு வந்தோம். அரை மணி நேரம் வேஸ்ட் எங்களுக்கு. மூணாருக்குள்ளே போயிட்டு திருப்பி அங்கேருந்து யூட்டன் வச்சுன்னு வந்தது. ஏன்னா வெளிச்சத்தை யூஸ் பண்ணி ஒரு 5 hours அட்லீஸ்ட் எங்கள் லொக்கேஷனுக்கு ஒரு 60 kilometers டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா பிரச்சனையே கிடையாது. லெட்ஸ் சி என்ன பண்ண முடியுமோ. நான் வேறு 4 hours கூட தூங்கலை. ஆக்சுவலாக 3 hours படுத்தனா 3 1/4 hours அப்படியே முடிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படி தூங்கினேன்னு தெரில, ஒரு 3 hours தூங்கியிருப்பேன் அவ்வளோதான் எடிட் பண்ணி முடிச்சுட்டு. அதனால் இப்போயே பார்த்தீங்கன்னா கொட்டாய் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 5th கொட்டை இது. ஸோ கைஸ், செம்ம டிராஃபிக்காக இருக்குது. அண்டு முன்னாடி வேறு பஸ்ஸுங்க நிறையா போகுது, வழி கூட விட மாட்றாங்க. சென்ட்ரலில் போகிறாங்க பஸ்ஸு, ஒரு லெஃப்டிலாவது ஓட்டணும். நடுவில் ஒரு செம்ம பெரிய க்ளோஸ் கால், ஒருத்தன் அப்படியே கார்காரன் ஏறிட்டு முன்னாடி வந்து அப்பா லைட் அடிக்கிறான். ஸோ ஏதோ ஏறி போலுக்குது, தண்ணியே இல்லை சுத்தமாக. ஓகே, இப்போ நாங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா அடிமலி ரூட்டில் தான் போயிட்டு இருக்கிறோம். ரூட் நல்லா தான் இருக்குமா, பிரச்சனை கிடையாது. ஏன் ப்ரோ ரிஸ்க்கு? அண்ட் எங்கள் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக மெயின்டைன் பண்ணல. ஒரு ஸ்டெச்சில் ஒரு பஸ் பின்னாடி மாட்டணும். எப்பா சாமி, ரூட் ஆனால் சூப்பராக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அடைமழை பெய்யும் மதில் நனைவோமே, போர்வைக்குள் இரு தூக்கம் எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலேயே நீ வேண்டும். ஆக்சுவலாக இவருக்கு மாதவனுக்கு கோவிட் பாசிட்டிவாக எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் என்ன தெரியுமா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இப்போ அந்த பயம்லாம் போயிடுச்சு. யாருமே பார்த்தீங்கன்னா மாஸ்க் போடுறதில்ல. இன்னொரு விஷயம், வீட்டிலேருந்து என்ன ஒரு 5 times கால் பண்ணியிருப்பாங்க எனக்கு இந்த என்டையர் ட்ரிப்பில். அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு 1000 rupees பார்த்தீங்கன்னா டீ தூள் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்ககிட்ட, நான் கேட்டேனா எப்பா போனாலும் ஒரு 4 kilos வாங்கிட்டு வந்துடுற டீ தூள்லாம், ஏன்னா கடை வச்சுக்கிறதா அப்படின்னு ஒரு வாட்டி கேட்டாங்க. நம்ம டைம் சரியில்லைன்னு சடனாக ஒரு யானை வந்து முன்னாடி நின்றுச்சுன்னு நினச்சிங்க, முடிஞ்சது சோழி, ஒன்றும் பண்ண முடியாது. யானையை நம்ம விட்டால் கூட, வயநாடு வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன், அந்த புலி ஒன்று சேஸ் பண்ணுவேன். ஏய் டேய் டேய், அந்த புலி நினச்சா தான் இன்னும் கொஞ்சம் பீதி கிளம்பும். அந்த ரூட்லலாம் எப்போ அட்டாக் பண்ண தெரியாது. மோஸ்ட்லி அனிமல்ஸ்னால் அந்த மாதிரி வைல்ட் அனிமல்ஸ்லாம் நைட்டில் தான் ஹண்டே பண்ணும். ஸோ இப்போ கரெக்டாக நம்ம அடிமலையில் இருக்கோம். யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த ஏரியாவில் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுவோம், இருப்பாங்கன்னு நம்புகிறேன். எனக்கு தெரியல, டே டேய் ஏண்டா ஏற சம்மந்தமே இல்லாமல் வரோம் இடிக்கிறதுக்கு. நம்மூர் போலீஸ் மாதிரி போட்டிருக்காங்க ட்ரெஸ்ஸுங்க. 30 kilometers கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு 100 kilometers மேலேயே ஹில்ஸில் தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கீழே இறங்குவோம்னு நினைக்கிறேன். திருச்சூர் கோழிக்கோடு டால்பி அட்மாஸில் பிரச்சாரம் பண்ணுறாங்களே, எலெக்ஷன் பிரச்சாரம். சுகேஷ் இங்கே ஒத்த ரோடு இது. ஆக்சுவலாக ஒரு லாரிக்கார ரொம்ப பக்கத்தில் வந்துட்டான், வண்டி ஃபுல்லாக சாய்ச்சிட்டேன். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தேய்ச்சிட்டு தான் போயிருப்பான் என் வண்டியை. பாருங்க செம்ம ஜஸ்டில் போயின்னு இருக்கு. எனக்கு பயங்கரமாக இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, தூக்கம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நானும் சரி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தேன். சடனாக பார்த்தா ஒரு 15 to 17 கொட்டாய் விட்டுட்டேன். இப்போ அப்படியே எனக்கு கண்ணுலாம் ஒரு மாதிரி இல்யூஷன் மாதிரி ஆகிடுச்சு. ஆ டே 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 ப்ளீஸ்ரா ஏண்டா இப்படி வரீங்க. வெல்கம் டு ஆஃப் ரோடிங். 55 kilometers பார்த்தீங்கன்னா ஓட்டியிருக்கோம். 1 hour கரெக்டாக நாங்கள் ரூம்லேருந்து கிளம்பி 9 o'clock கிளம்புனோம். இப்போ 10:30 டைமு. 55 kilometers பார்த்தீங்கன்னா ஓட்டியிருக்கோம். நாட் பேட் ரோட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெச் இன்னும் செம்ம சூப்பராக இருக்குது. சென்ட்ரலில் டிவைடட் கோடு வேறு போட்டிருக்காங்க. பட் லேன் டிஸ்பிளே ஓவர்டேக் பண்ணும்போது யாருக்குமே கிடையாது. ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு அவங்க பாடி இஷ்டமாக இருக்கு வந்துன்னு இருக்காங்க. ரோடு ஆனால் செம்மையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 80 to 90 kilometers இந்த மாதிரி ரூட்டில் தான் ஹில்ஸில் தான் ஓட்டோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நார்மலாக இறங்குவோம்னு நினைக்கிறேன் மெயின் ரோடுக்கு. பா மஞ்சள் கலர் கேடிஎம் ஏதோ 4 வருது. போலீஸ் செக்கிங்ஸ் என்னடா பண்ணுறீங்க.
நிக்கோ என்ன நிப்பாட்டிட்டு ட்ரக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா சத்தியமா டென்ஷன் ஆயிடுவான். ஏன்டா என் மூஞ்ச பார்த்தா சூப்பராக இருக்குது இந்த காட் செக்ஷனு. இது ப்ராப்பராக மலையிலேருந்து இறங்குறது வண்டி மூவிங்கில் இருக்கிறதால பெருசாக சூடு தெரில. ஒரு செகண்ட் ஸ்டார்ட் பண்ணால் தான் குப்புன்னு இருக்குது. நாங்கள் ரைடிங் ஜாக்கெட்டில் நல்லா யோசிச்சுட்டு போட்டிருக்கணும். உள்ளே ஏதோ எனக்கு அரிக்குது பயங்கரமாக. குளிச்சுட்டு தான் கிளம்பணும். இதுலேயும் வாட்டர் ஃபால்ஸே இல்லையே. ரொம்ப நேரமாக இறணும்னு பார்த்துன்னு இருக்கேன். அங்கே வழி விடுற மாதிரி தெரியல முன்னாடி. ஆஹா, இது ஏறிட்டால் முன்னாடி இன்னும் மூணு வண்டிங்க இருக்குது. கொஞ்சம் அப்படியே ஃபாகுலாம் சேர்ந்து இருந்ததுன்னா சூப்பராக நிப்பாட்டி ஃபோட்டோஸ் எடுத்துருக்கலாம் வண்டியை. ஸோ கைஸ், ஸோ ஃபார் 67 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாங்கள் க்ராஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இங்கே ஃபுல்லாக கார் செக்கிங் தெரில, கார் தள்ளின்னு இருக்காங்க, ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ரோட்ஸ் ஆனால் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது, செம்ம ப்ராடாக இருக்குது. சூப்பராக ஸ்பீட்ஸ் பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா பெரியார் பிரிட்ஜ், நிறைய மங்கலம் பிரிட்ஜ். வாவ், தண்ணி நிறையா இருக்கு பா, எக்கச்சக்கமாக இருக்குது தண்ணி, வேற லெவல். வீடியோ எனக்கு தெரிஞ்சு செம்ம ராவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் ரோட்ஸ் மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோவில் வாய்ப்பு இல்லை. அப்படி எடுத்தான் அப்படின்னா வயநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நான் பண்ணி ஆகணும். ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லா வீடியோவில் நம்ம சினிமாட்டிக் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஒரு வீடியோ சினிமாட்டிக்னா இன்னொரு வீடியோ ராவான வீடியோ பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணணும். பாருங்கள் ஈபி ஆளுங்க, அவ்வளோ கஷ்டமான வேலை. எலிஃபண்ட் கிரால் 42 கிலோமீட்டர். எப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு. முன்னாடி காரும் இந்த லாரியும் டப்புனு அவன் கட் பண்ணான். காருக்காரன் எல்லாம் மோதி இருப்பான் லாரிக்காரன். 80-90 சூப்பராக போகுது வண்டி. ரோட்ஸ் சூப்பராக இருக்குது. நடுவில் வர ஸ்ட்ரெச்சில் ஸ்பீடாக ஓட்டாமல் இருக்கவே முடியல. சூப்பராக இருக்குது ஸ்ட்ரெச்சு. சொகை சூப்பரான ரோட்டில் இருந்து இப்போ ஒரு நார்மல் ரோடுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். செம்மையாக இருந்துச்சு அந்த ரோடு. ஆக்சுவலாக செம்ம ஸ்ட்ரெச்சு, அப்படியே பயங்கரமாக என்ன சொல்கிறது, வண்டி அசால்ட்டாக ஓட்டலாம் அந்த ரூட்டில். ரோடும் ப்ராடாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு வண்டி ஓட்டுறதுக்கு. இப்போது ஒரு 500 மீட்டருக்கு அப்புறம் எங்களை ரைட்டோ லெஃப்ட்டோ எடுக்க சொல்லுது. ஏதோ ஒரு ஹைவேக்கு லெஃப்ட் எடுக்க சொல்லுது. இன்னும் எத்தனை மீட்ரு, 100 மீட்டரில் ஃப்ளாட் சர்ஃபேஸுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஹில்ஸ்லேருந்து இறங்கி வந்துட்டோன்னு நினைக்கிறேன். எப்போ ஓகே, ஹில்ஸ்லேருந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா இறங்கியாச்சு. காலிலேருந்து ஒரு சிங்கிள் டீ கூட குடிக்கல. இதுதான் NH86ஆ? அடா பாவீங்களா, அந்த ரோடே நல்லா இருந்துச்சேடா. ஜஸ்ட் மிஸ் நானும் ஓதிருப்பேன். 150-90 கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஓட்டியிருக்கோம். உள்ளே வேறு லெவலில் வேர்த்து ஊத்துது வண்டி நிப்பாட்டினால. யோ லாரி கார், ப்ளீஸ் கார் போங்க, ஃபுல் ஸ்பீடாக போங்க. ஆஹா, ஃப்ரண்ட்டில் லாரி, ஃப்ரண்ட்டில் லாரி, அதுக்கு முன்னாடி ஒரு காரு கிழிஞ்சுதுரா இன்றைக்கி. ஏறு ப்ரோ, ஏறு ப்ரோ. ஓகே, நான் லாக் ஆகிட்டேன். சூப்பர். என்ன ஊர்? ஓகே, சாரி ஃபார் த கொட்டாய். பெரிய ஊருப்பா, ஏதோ சிட்டியா. தங்கலம் அப்படின்னு ஒரு ஏரியாவில் இருக்கோம் நாங்கள். தங்கலாம், இங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆ ப்ரோ, லெஃப்ட் ப்ரோ. ஆல்மோஸ்ட் 100 கிலோமீட்டர் ஓட்டி ஆச்சு நாங்கள். இங்கே ஹார்ட்ஷிப்ஸில் ஒரு பிரேக் எடுக்கலான்னு இருக்கோம். ஹார்ட்ஷிப்ஸ் எங்கே? ஹார்ட்ஷிப்ஸு தேநீர் இல்லாத கடையில் நாங்கள் பிரேக் போட மாட்டோம். வெல்கம் டு மலையத்தூர். செம்ம பெரிய ஊர் போலது. ரொம்ப நேரமாக அந்த ஊர்லேருந்து வெளியே வந்துனே இருந்தோம். சரியான பெரிய ஊர். ஃப்ரெஷ் சிப்ஸ், சிப்ஸுக்கு ஃபேமஸ் போலகுது இந்த ஏரியா. மேலே ஏற்ற முடிஞ்சால் மேலே ஏற்றிடுவோம். மேலே ஏற்றிடுவோமா? இருக்கணும். ரூம் விட்டுட்டு மூணாறுலேருந்து 100 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு நின்று தான் பயங்கரமாக தூக்கம் பார்த்தீங்கன்னா வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே ஓடக்காடா, ஓடக்காளி, ஓடக்காளி அப்படின்னு ஒரு பிளேஸில் நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இங்கே ஃப்ரெஷ் சிப்ஸ் அப்படின்னு ஒரு கடை. ரொம்ப சூப்பராக இருக்குது கடை, ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பாட். வெளியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிப்ஸு நிறைய விற்கிறாங்க. ஸோ இந்த ஏரியாவில் நிறைய சிப்ஸுன்னு கடை இருக்குது. மேபி இங்கே சிப்ஸு செம்ம ஃபேமஸ் போல் இருக்குது. அண்டு பரவாயில்ல ப்ரோ, ஒரு 2 ஹவர்ஸில் 100 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துட்டோம். இல்லை நல்லா ஸ்பீடாக ஓட்டின்னு வந்துட்டோம். 80-90 ஓட்டணும், ஸ்பீடாக ஓட்டலாம். 80-90 அந்த ரோடுக்கு ஸ்பீடு தானே? ரோடு ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த ரோட் எடுத்தோம் நல்லா இருக்காதா இருக்காதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுன்னே இருந்தோம். ரூட்டு செம்மையாக இருந்துச்சு.
இதுக்கு நடுவில் ட்ரோன் ஷாட் அது இதுன்னு இது பண்ணால் கண்டிப்பாக லேட் ஆகும். ஸோ கொஞ்சம் ஈவினிங் ஆகிற டைமில் இன்கேஸ் நல்ல ஸ்பாட் வந்ததுன்னா ஏதாவது நான் ட்ரை பண்ணுறேன். பிளாக் காஃபி காலையில் எதுவும் சாப்பிடல, லைட்டாக ஏதாவது உள்ளே இறக்கிட்டால் தான் கொஞ்சம் நேரம் தாங்கும். ஸோ பிளாக் காஃபி குடித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா பப்ஸ் ஒன்று சொல்லியிருக்கேன், எக் பப்ஸு சாப்பிட்டுட்டு இங்கே இந்த கிளம்ப வேண்டியது தான். ஆறி போடிச்சு என்னன்னு கேட்டால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அப்படின்னாரு. லைட்டாக இது சாப்பிட்டா ஓரளவுக்கு தாங்கும், ரொம்ப பெரிய பிரேக்கில் கூட எடுக்க போகிறதில்ல. ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி, கரெக்டாக 11:58. வெளியெல்லாம் சூடாக இருக்கிறதால லைட்டாக அந்த டிக்கி வழி பார்த்திங்கன்னா வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 252 கிலோமீட்டர்ஸ் இருக்குது டு ரீச் வயநாட். ஈவினிங் 7:30 போவேன் அப்படின்னு சொல்லி கூகுள் மேப் காட்டுது. அண்ட் இந்த ஏரியாவில் கோவிட் கேசஸ் பயங்கர ஜாஸ்தியாக. அந்த கடையில் உட்காந்து இருக்கிற பையனே பார்த்திங்கன்னா கேட்டேன் நான் இங்கே கோவிட் கேசஸ் எப்படி அப்படின்னு, பயங்கர ஜாஸ்தி அப்படின்னார் அவர் மலையாளத்தில். அதை சொன்ன உடனே ரெண்டு பேரோட மூஞ்சி மாறிடுச்சு. டப்புன்னு இங்கேருந்து கிளம்பலாண்டான்னு சொல்லிட்டு கிளம்பி அங்கேருந்து அப்படியே சானிடைஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இதுதான் அந்த சிட்டி சைடு, இந்த மாதிரி ஏரியா சைடு தான் இந்த கேசஸே அதிகமாக இருக்குது. மற்றபடி ஹில் ஸ்டேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை அந்த அளவுக்கு. சிட்டி சைடில் ஸ்டே பண்ணுறவங்களுக்கு தான் சேஃப்டினஸ் ரொம்பவே முக்கியம். அவரே சொல்கிறாரு கொளுத்துது வெயில் அப்படின்னாரு. ஆமாம் பேர் என்ன பண்ணுறது, ஓட்டி தானே ஆகணும் வண்டி. ஏப்ரல் எண்டு வரைக்கும் இப்படி தான் இருக்குமா வெயில், அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குமா. இந்த ஏரியாவில் எப்போவுமே வெயில் இருக்குமா, அவரை தான் சொன்னார். சிப்ஸுக்கு ஃபர்னிச்சரு இன்னும் வுட்டு அதுக்கெலாம் இந்த ஊர் செம்ம ஃபேமஸ் தான். ஆல்ரெடி ஹில் ஸ்டேஷன்ஸில் வீடுங்க கட்டி 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 ஹில்ஸே தெரியாமல் போயிடுச்சு எல்லா இடத்துலையுமே. இப்போ அதையும் தாண்டி காட்டுக்குள்ளேருந்து மரத்தை எடுத்துன்னு போகிறாங்க. என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷத்தில் இந்த ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு இடமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். மொத்தமே மரம்லாம் பிடிங்கிட்டா என்ன அது ஹில் ஸ்டேஷனாக இருக்கும். கொடைக்கானல் நம்ம ஏரியாவில் சாயில் பொல்யூஷன், வீடு கட்டுற வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு மொத்த மண்ணையும் நோண்டி வச்சுருக்கானுங்க மலையில். என்னோடய பர்த்டே வருது 25th. நான் பிளான் பண்ணது லாஸ்ட் இயராக நான் பிளான் பண்ணேன் என்னோடய பர்த்டேக்கு ஏதாவது ஹிமாச்சல் சைடில் இருக்கணும் அப்படின்னு. இப்போ கோவிட் கேசஸ் அதிகமாகிட்டே இருக்கிறதால அந்த ஏரியாவும் பிளாக் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். உள்ள அளவு பண்ணுறது இல்லையா. கேரளாவில் இருக்கிறத அடிக்கடி நான் மறந்து போகிறேன். இங்கே தெரியல ஸ்பீட் லிமிட் எவ்வளோன்னு சொல்லிட்டு, பட் ஹைவேலாம் ஏறிட்டோன்னா ஸ்பீட் லிமிட்டு 50-60 தான் ஓட்டவே முடியும். ஹைவேலாம் செம்மையாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு கேரளாவுது. அந்த சில ஹைவேஸ்லாம் சூப்பராக இருக்கும், பட் ஸ்பீடு என்னால் 50-60 மேலே மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 50-60 மெயின்டைன்லாம் என்னால் பண்ண முடியாது, அதுக்கு மேலே தான் ஓட்டுவேன். நான் 1600 கிலோமீட்டர் மேலே ஓட்டிருக்கேன். ஐ மீன் 1200 கிலோமீட்டர் வீட்டிலேருந்து இப்போ வரல ஓட்டியிருக்கேன். ரைடர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம், அங்கங்கே ஒரு ரைடர் பார்க்குறோம். இப்போ 100 கிலோமீட்டர் தள்ளி 2 ரைடர் போனாங்க. ப்ளஸ் நாங்கள் மூணாறுலேருந்து ரிட்டன் கீழே இறங்கும்போது நிறைய ரைடர்ஸை பார்த்தோம் நாங்கள். ஸோ பெரம்பூரில் ஏதோ ஒரு பெரிய பிரிட்ஜ் மேலே இருக்கும், எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். வாவ், வேறே லெவல். அங்கே ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்குது. ஸோ கைடு திருச்சூர் ரோட்டில் தான் இருக்கும், நேராக போன திருச்சூர். இது சூப்பராக இருக்குது பாருங்கள். ஏதோ டவர் மாதிரி சம்திங் ஏதோ கட்டியிருக்காங்க. கோயிலா? ஆமாம், ஏதோ கோயில் மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. நான் பார்த்தீங்கன்னா லைட்டாக ரூட் மாறிட்டேன். ஆண்ட்ரோ முன்னாடி போயிட்டார், இன்டர்காம் வேறு கட் ஆகிடுச்சு. செம்ம வெயிலாக இருக்குது. எப்பா, ஏதோ பெரிய சிட்டின்னு நினைக்கிறேன். இது நம்ம அந்த ரைட் எடுக்கணும், நான் முன்னாடியே ரைட் எடுத்துட்டேன் கன்ஃபியூஸ் ஆகிட்டு. இப்போ தான் ரியல் வெயிலே எனக்கு தெரியுது. உள்ளே அப்படி எப்படி தெரியுமா இருக்குது, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அந்தளவுக்கு சூடாக இருக்குது. ஆஹா, மறுபடியும் இங்கே ட்ராஃபிக்கு. இல்லை எனக்கு தெரில இது என்ன ஏரியான்னு எனக்கு தெரில. நானும் ஒன்று சொல்லி ப்ரோ அது இல்லை ப்ரோ இது இந்த ஏரியா ப்ரோன்னு சொன்னிங்கன்னா எனக்கு ரொம்ப பல்பாயிடும். ஏதோ ஒரு ஏரியா கேரளாவில். ஸோ இங்கேருந்து அத்திராப்பள்ளி ஜஸ்ட்டு 28 கிலோமீட்டர் தான். என்ன ஏரியான்னு சத்தியமாக எனக்கு தெரில. தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பதிவுன்றது போடவும். எனக்கு கண்ணு வேர்க்குது, கண்ணில் இந்த அப்படியே சொட்டு சொட்டாக கொட்டுது எனக்கு உள்ள ஹெல்மெட்டில். அப்பா அப்படியா, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு 4 லேனில் இருக்கேன். டிராஃபிக்கும் இல்லை, செம்மையாக இருக்குது ரோடு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 220 கிலோமீட்டர் டு ரீச் வயநாட். 6 hours 32 minutes காட்டுது. 7:10 போயிடுவாடா அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சொல்லுது. இனவேசா, நீ கேரளாவில் இருக்கடா, நம்ம ஊரில் இல்லை, ஸ்பீடாக ஓட்டாத. ஓடியா ஓடியா, சப்ஸ்கிரைப் பண்ண ஓடியா. நான் வயநாடு போயிட்டு இருக்கிறேன், சரியான வெயில் அடிக்குது. ஆண்ட்ரூ எங்கன்னே தெரில, ரொம்ப நேரமாக நானும் ஓட்டுன்னு இருக்கேன். இன்டர்காம் எனக்கும் அவருக்கு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு, எனக்கு ஃபோனும் எதுவும் பண்ணல. அவருக்கு நான் ராங் ரூட் போனால் தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு சத்தியமாக தெரில. போயிட்டாருன்னு நினைக்கிறேன் முன்னாடி. பிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் சொன்னேன்ல எப்படியோ பிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு. நம்மால் அங்கே லாரி பின்னாடி இருக்கார், அவரே தான் யமஹா R15 Ocean 3 போயின்னு இருக்காங்க. சடனாக ஃபுல் ஸ்பீடில் நம்மளுக்கு கிராஸ் பண்ணோன்னே எனக்கு பயங்கர டெம்ட் ஆகிடுச்சு ஓவர்டேக் பண்ணணும்னு.
ஆனால் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். எனக்கு R15 வருஷந்திரியில் பிடிச்சதை என்னன்னா 150 cc, ஆனால் டாப் 150 மேலே போகுது, அதுதான் ஹைலைட்டே வண்டி. ஸோ கைஸ், இன்னைக்கு நாங்கள் கிராஸ் பண்ணுற ஒரு ஃபஸ்ட்டு டோல்கேட் இது. பைக் எப்படி போகிறது? ஓகே, இதுதான் பைக் போகிறதா? ஓகே, தண்ணி குடிக்கு போகலாமா? இன்னும் கரெக்டாக நம்ம இன்னும் ஒரு 45 கிலோமீட்டர் ஓட்டினோம்னா 200 கிலோமீட்டர் ஃபினிஷ் பண்ண மாதிரி ப்ரோ. ஸோ முன்னாடி ஹார்னெட்டில் ஒரு பையன் போயின்னு இருக்காங்கல்ல, பைக்கிங்னா ரொம்ப பிடிக்கும் போலுது. எங்கள் கூட ரொம்ப நேரமாக ஒரே பேஸில் ட்ராவல் பண்ணிகிட்டே வந்துருந்தான் போல. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் போகணும், ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக போனால் வேறு எங்கேயாவது போயிடும். ஓகே, லெஃப்ட் எடுத்தாச்சு. ஓகே, எனக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பெரிய சர்ச் இருக்குது. கேரளாவில் தெருவுக்கு தெரு சர்ச் தான். ஓகே, இப்போ நம்ம திருச்சூருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி. வெயில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நிலக்காயும் நேரம் நேரம் நல்ல நேரம். கரெக்டாக 150 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு காட்டுற டைமில் நம்ம குடிக்க போகிறோம். இப்போ 164 காட்டுது. இன்னும் ஒரு 14 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம் அப்படின்னா ஒரு பிரேக் எடுத்துகிட்டு தண்ணியை குடிச்சிட்டு. ஸோ கைஸ், கடைசியாக பிரேக் எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா வ்ளாகிங் எதுவுமே பண்ணலை. பிகாஸ் வண்டி கொஞ்சம் நேரம் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து இப்போ 113 கிலோமீட்டர் கிட்டே பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு வந்துட்டோம். எப்படி ப்ரோ இருக்குது? டயர்டு ஆக்சுவலாக இருக்குது, பட் பெயின் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிகாஸ் வந்த ரூட்டில் கொஞ்சம் தூர் ரோட் நல்லாயிருக்கு, அதுக்கப்புறம் செம்மையாக பம்பியாக இருந்தது. சரி, 113 கிலோமீட்டர் மேலே ஓட்டிட்டோம். இங்கிருந்து இன்னொரு 135 கிலோமீட்டர் இருக்குது வயநாடு. அண்ட் 1 ஹவருக்கு மேலேயே கூகுள் டைம் பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிட்டோம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம். ஸோ இங்கே கரும் ஜூஸ் அவர் குடிக்க போகிறாரா? நான் பார்த்தீங்கன்னா நுங்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டியிருக்கேன். அதே மாதிரி நான் அமேசானில் பார்த்தீங்கன்னா உடம்பு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கேப்சூல் மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் 250 ml தண்ணியில் நம்ம போட்டோன்னா ஒரு மாதிரி கேஸ் மாதிரி வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் குடிக்க போகிறேன். குடிச்சிட்டு ஒரு 20 to 25 minutes அவர் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்து ஆகணும். வண்டிக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். செம்ம வெயில் ப்ரோ. வெயில் எப்படி இருக்குது? பயங்கர வெயில் அடிக்குது. நான் நுங்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். நிச்சயமாக உட்காரவே முடியல, பயங்கரமாக பார்த்தீங்கன்னா வலிக்குது. ரோடு கூட்டாக இருக்கும்போது தெரியல, நடுவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான ரோடெலாம் வந்துச்சு, அதனால் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் குளுக்கோஸ் மாதிரி தான், கொஞ்சம் ஓரளவு பாடி பார்த்திங்கன்னா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். பயங்கரமான வெயில், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட செம்ம வெயில் அடிக்குது. ஸோ இதை நீங்கள் வாங்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் லிங்க் தரேன். ஒரு 150 rupees அவ்வளோதான். ரொம்ப உங்களுக்கு முடியல அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் ஒரு 250 ml தண்ணியில் போட்டு நீங்கள் குடிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 2:55, 3 மணி. அண்ட் இன்னும் நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு 4 hours 19 minutes காட்டுது. கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலேயே கூகுள் டைம் பீட் பண்ணோம். திருப்பி அந்த 1 ஹவர் கிட்ட பிரேக் பார்த்தீங்கன்னா எடுத்தோம். திருப்பி ஒரு 40 minutes 45 minutes பார்த்தீங்கன்னா பிரேக் எடுத்தோம். இப்போ 7:45 போய் ரீச் ஆவே அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது வயநாடுக்கு. ஸோ இது வயநாடு மெயின் டவுனில் பார்த்தீங்கன்னா இது ஸ்டே கிடையாது. வயநாட்டிலேருந்து மேபி கொஞ்சம் தள்ளி தான் இது ஸ்டேவே இருக்குது. வயநாடு இன்டீரியராக நாங்கள் பார்த்தீங்கன்னா எடுக்கவே இல்லை. அண்ட் இந்த ஸ்டே எப்படி இருக்கும் ஏது இருக்கு போதே எங்களுக்கு தெரியல, போனால் தான் தெரியும். 134 kilometers 4 hours அவருக்கு பெட்ரோல் இருக்குது. என் இதில் இல்லை பெட்ரோல் ஆக்சுவலாக. இப்போ இந்த ரிசர்வ் ஃபியூவலில் 110 kilometers போகும்னு காட்டுது இந்த ஃபியூவலில். எவ்வளோ ரேட்டிங்க? 93. ஸோ கைஸ், இந்த ரூட்லேயே பார்த்திங்கன்னா நேராக போனால் நம்ம ஊட்டிக்கும் போயிடலாம். பாலக்காடு கேலிக்கட் எல்லாமே ஒரே ரூட்டு தான். அண்ட் இப்போ நம்ம கேரளாவிலேருந்து தமிழ்நாடுக்குள்ளே போயிட்டு திருப்பியும் தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போவோம் வயநாடுக்கு. ஸோ 7 மணிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. 7:09 போவோம் அப்படின்னு காட்டுது. ரோடு படும் மோசமாக இருக்குது. சரியான பேட்ச்சு, சரியான பாட் ஹோல்ஸு, செம்ம பெரிய பெரிய பள்ளம். ரொம்ப 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 கேவலமாக இருக்குது ரோடு. ஹாரன் அடித்தா சைட் மிரர் பார்க்கவே மாட்டுறாங்கப்பா இந்த ஏரியாவிலலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆமாம். ஸோ இந்த பிரிட்ஜு பேர் பார்த்தீங்கன்னா காக்கா தொட்டு பிரிட்ஜாம். யார் சார் இந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறது பிரிட்ஜுக்கு? காக்கா தொட்டு பிரிட்ஜ். ஏன் காக்கா மட்டும்தான் தொடுமா இந்த பிரிட்ஜை? வேறு எந்த இதுவும் தொடாதா? ஒரு 50 kilometers ஒரு பிரேக் எடுப்போம்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக எடுத்தாகணும். ஏன்னா அதுக்குள்ளே உடம்பு திருப்பி டீஹைட்ரேட்டட் ஆகிடுச்சு. அங்கே அவ்வளோ தண்ணி குடித்து அவர் ஒரு 3 glass கரும்பு ஜூஸ் குடித்தார்.
அவ்வளோ குடிச்சு கூட ட்ரெயின் ஆகிடுச்சு உடம்புல எனர்ஜி. இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்கள் ஏரியாவில் எவ்வளோ வெயில் ரெக்கார்டாக இருக்குது, எவ்வளோ வெயில் இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இன்னும் ஆண்ட்ரூ ப்ரோ வரல, ஸோ அதனால் வண்டி இங்கே நிப்பாட்டியிருக்கேன். கொஞ்ச நேரம் சின்ன பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. வயநாடு ஃப்ரெண்டு? ஆ ஆ வயநாடு ஆ ஃப்ரெண்டு வெயிட்டிங்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நிலம்பூர். ஏன்னா பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் தான் நினைக்கிறேன். இது வாட்டர் ஃபால்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது போல இருக்குது, நிறைய சேல்ஸ்லாம் பண்ணுறாங்க, பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான் இருக்குது. ஸோ கைஸ், இந்த ரூட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. கரெக்டாக சன்செட் ஆகிட்டு இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக ரூட்டு பார்க்குறதுக்கு காஞ்ச மரம் தான் நான் எல்லாமே தெரில. இந்த மரம்லாம் பச்சையாக இருந்தால் கூட இந்த அளவுக்கு அழகாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு அழகு தருது. பாருங்க, எல்லாமே அப்படியே காஞ்சி போய் கிடக்கு, நிறைய சாஞ்சி போயும் கிடக்கு. அவர் ஆண்ட்ரூ ப்ரோ வண்டியில் ஸ்பீடோ மீட்டர் ஒர்க் ஆகல. ஸ்பீடோ மீட்டரில் அந்த எவ்வளோ ஸ்பீடு போகிறோன்னு காட்ட மாட்டேன் தான், சடனாக ஏதோ சென்சார் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். வேவு இங்கெல்லாம் அப்படியே தண்ணி இருக்குது, அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்தா மலை, இந்த பக்கம் ஃபுல்லாக தென்னை மரம், செம்மையாக இருக்குது. அலப்பி ஃபீல் கொண்டு வருது இது பார்க்கும்போது. இப்போ இங்கே ஒரு சின்ன பாலம் இருக்குது பாருங்களேன், வாவ். அப்படியே உள்ளே போனால் வேறு லெவலில் இருக்கணும். நடந்து போயிட்டு அப்படி ஏதாவது உள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது ஸ்பாட்டு. தரம் தரம் நிரந்தரம், ரொம்ப நாள் ஆச்சு இந்த டைலாக் சொல்லி. ஸோ காட் செக்ஷனுக்கு ஏரி அச்சு அண்ட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா 57 கிலோமீட்டர் வயநாடு. சன்செட் ஆகிற டைமில் கரெக்டாக காட் செக்ஷன் ஏறி இருக்கும், எனக்கு தெரிஞ்சு வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். வியூவு கரெக்டாக 1 hour 50 minutes பார்த்திங்கன்னா காட்டுது. நம்ம பின்னாடி தான் சன்செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கரெக்டாக நம்ம காட் செக்ஷன் ஏறியாச்சு. ரோடு ஆனால் செம்மையாக இருக்குது, சூப்பராக போட்டிருக்காங்க ரோடு. அந்த சைடில் பாருங்களா, அந்த மண் சரி ஆகாமல் சூப்பராக அவ்வளோ இது வச்சுட்டு அதுக்கு அந்த மஞ்சள் கலர் இதுவும் வச்சுருக்காங்க. எலிஃபேண்ட் பேசேஜ், யானைகள் நடந்து போகும் இடம். ஒரு யானையும் பார்க்கல இந்த ட்ரிப்பில் நான். ஹேர் பின் பெண்ட் வரும்போது கிரிப்புக்காக சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள், வாவ். ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி. ரோடு எவ்வளோ ப்ராடாக இருக்குது பாருங்கள், அதுதான் ஹைலைட்டு, செம ப்ராடாக இருக்குது. ஆர்டிஓ செக் போஸ்ட் இருக்குது, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இப்போ நம்ம அஃபிஷியலாக தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். கேரளாவிலிருந்து மறுபடியும் தமிழ்நாடுக்கு வந்து திருப்பி கேரளாக்குள்ளே போக போகிறோம். ஸோ கைஸ், இன்னும் ஒரு 170 meters நம்ம லெஃப்ட் எடுக்கணும். ரைட் எடுத்தால் ஊட்டி, நம்ம லெஃப்ட் எடுத்தால் பார்த்தீங்கன்னா காலிக்கட்.
ஓகே, ஜங்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். கூடலூர் ரைட் எடுக்கணும், கேலிக்கட் லெஃப்ட் எடுக்கணும். நம்ம லெஃப்ட் எடுக்கணும், செலோ லெஃப்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேலிக்கட் போகிற ரூட்டு. ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டில் வரேன் நான், வயநாட்டுக்கே போனது கிடையாது. மசனகுடிக்கு ஒரு நாள் போய் ஸ்டே பண்ணணும். ஸோ கைஸ், இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கிளியராக பார்த்தாலே தெரியுது அனிமல்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் மாதிரி தான் இருக்குது. பள்ளத்தில் ரோடை தேட வேண்டியதாக இருக்குது. பஸ்ஸில் போயிருக்கு, ஃப்ளைட்டில் வண்டிங்க வரும் வரும் எதுவும் பார்க்க மாட்டாங்க, அசால்ட்டாக எச்ச துப்புறாருங்க பஸ்லேருந்து. இது நிறைய வாட்டி நடக்குது ஹைவேஸில். அறிவு மாதிரி ஏதாவது இருக்கா இவங்களுக்கு ஒன்றும் புரியல. கத்தலாமான்னு இருக்க எவன் தெரியலையே, எவன் தெரிஞ்சா தானே கேட்க முடியும். தமிழகத்திலே தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் அண்ணன் பொன் ஜோசன் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான புனிதமான பொன்னிலம் மேலான இப்ப கரெக்டா 6:15 ஆகுது. அண்ட் இன்னொரு 1 hour நாங்க இது போயிடலாம் வாகமானுக்கு, வயநாடுக்கு. அங்க மேல மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். அந்த இடம் மழையாக ஃபாகாக தெரியல, பட் பயங்கரமாக ஃபாக் சேர்ந்துருச்சு. அழகான ஒரு ரூட்டு, அதில் வண்டி ஓட்டிகிட்டே போகும்போது அப்படியே மிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா வண்டி மேலே பட்டு பட்டு போகுது. அண்டு இங்கே மக்களுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பிளஸ்ட்னு நினைக்கிறேன். இவ்வளோ சூப்பரான பிளேஸில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. வாவ். இன்னொன்று மேட்ரு என்னென்னா, ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்கும்போது அனிமல்ஸோட இது ரொம்பவே இங்கே இடத்துல அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் மிஸ்டர் ஆண்ட்ரூ. ஸோ அதனால் ரொம்பவே உஷாராக போனோம். பா சத்தியமாக ஏதாவது ஒரு ட்ரீம் லேண்ட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்க, வாவ், ஆஹா, எலிஃபண்ட் கிராசிங் ஜோன் போட்டிருக்காங்களே. காலையிலேருந்து வெயிலில் கஷ்டப்பட்டு அந்த வெயிலில் நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்ததுக்கு இப்படி ஒரு லொக்கேஷனா, சான்ஸே இல்லை. ரொம்ப ரிஸ்க் எடுத்து போயின்னு இருக்கோம் ஆக்சுவலாக இந்த ஏரியாவில். யானை இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு கார்காரர் போயின்னு இருக்காரு, அவரை லாக் பண்ணி வச்சுருக்கோம். அவர் முன்னாடி மட்டும் வழி விட்டுறாரு, அவர் தான் நமக்கு பாதுகாப்பு தரணும். ப்ராப்பராக 6:20 கண்டிப்பாக யானை இங்கே தண்ணி குடிக்கிறதுக்கும் ரோடெலாம் கிராஸ் பண்ணும் இந்த டைமில் தான். போடு 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 போடு. பைக்கர்ஸோட மைண்ட் செட் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். வேற லெவலில் இருக்கு ஸ்பாட்டு. வா, கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தோம் அப்படின்னா சன்செட் ஆகிற டைமில் சூப்பராக இங்கே நிப்பாட்டி நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துருக்கலாம். வி மிஸ் இட். பஸ்ஸு போகுது, பஸ்ஸு தான் இப்போ நம்மளை காப்பாற்றணும். அண்டு யானை இங்கே வரும், புலிகள் வரும், எல்லாமே இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, உறவும் இல்லாமலே இருமனம் ஏனோ பேசுது. ஓட நீரோட அது போல ஓடும், அது ஓடும், இந்த பஸ் பிரேக் போட்டா நாங்க பின்னாடி ஓடும். தேனி காத்தோட தேன தெளிச்சாலே தேனாக எம்மெஞ்ச கொட்டி புட்டா, தேங்காய் நாராக நெஞ்ச உரிச்சாலே உள்ளார என்னன்னு காட்டி புட்டா. யகனா முகனா பார்க்காம கௌத பாடி அடக்கே நே தேக்க மேற்க கேட்காம ரெக்க கட்டி பறந்தே நே ஒசக்க செக்க ஒசக்கா.
பாடி இதயத்தை காத்தாடி ஆக்கி விட்டா. ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதிக்கொண்டால் காதல், ஒரு சொல் சில மௌனங்கள் பேசாமல் பேசி போன காதல், கண்கள் ரெண்டும் பேசிக்கொண்டா ஓ கண்ணீர் மட்டும் துணையாகுமே. ஓ ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதிக்கொண்டால் காதல். அண்ணா போற வழியில யானை ஏதாவது இருக்குமா? இருக்காதுல்ல. நீதா நீதா நீ தாண்டி எனக்குள்ள, நான் தான் நான் தான் நான் தாண்டி உனக்குள்ள. சத்தியமா நான் சொல்லுறேன்டி உன் பார்வால தூக்குதடி, வைத்தியமா உன்னை பார்த்துக்கிறேன் உனக்காக வாழ்ந்த வாழ்ந்தபடி. ஸ்வீட் பேக்கர் வந்துச்சு. கிறுக்கி உங்க இருக்கல் எழுத்துல தாங்கிருக்கா, என்ன நீயும் மாத்தி வச்ச மனசு உன் மேல ஆசை வச்சு, நனனா நம மாத்தி வச்ச இருமீன்கள் ஒரு ஓடையில் நீரில் வந்து சேர. காண்டுல நான் பாடுறேன், சரக்கில்ல நான் உளறுறேன், வலி இருந்தும் சிரிக்கிறேன் என் ஃப்யூச்சரை புரியாம. எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு, எனக்காக யோசிக்க உயிராயிருக்கு. மரத்தை சுத்தி டியூயட் பாடி லவ் பண்ண எனக்கும் தான் ஆசை இருக்கு. மானோ ரோஷம்லாம் டீல விட்டாச்சுடா, பிளாஸ்டிக் பூ கூட வாடி போயாச்சுடா. வெள்ள சொல்லாம உள்ள அழுவுறேன்டா, வெள்ள மனசெல்லாம் இங்க கணக்கில்லடா. ரூமுக்கு போயிட்டு தான் பிளாக் கண்டினியூ பண்ணலான்னு இருந்தேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ளே மறுபடியும் என்ட்ராக போகிறோம். அந்த தருணத்தை கேப்சர் பண்ணலான்னு தான் திருப்பி கேமரா ஆன் பண்ணியிருக்கேன். இது இந்த பிளாக் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருசாக போகணும்னு நினைக்கிறேன். வரும்போதே நிறைய ஷூட் பண்ணேன், அதுக்கப்புறம் இங்கே நிறைய ஷூட் பண்ணேன், நடுவில் ஒரே ஒரு ட்ரோன் ஷாட்டு. சைடில் டாஸ்மாக இருக்கு ப்ரோ. அப்படியே ஒரு 10 செகண்டில் தமிழ்நாட்டிலேருந்து கேரளா குதிச்சிட்டோம் வண்டியில். இந்த லெஃப்ட் எடுக்கணும் ப்ரோ. ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் ரீச் ஆயாச்சு. இன்னொரு 230 மீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரைட் எடுத்தால் எங்களோட ப்ராப்பர்ட்டி வந்துடும். வா அள்ளு கிளம்புது ப்ரோ. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஏரியா பேர், ஹோட்டல் பேர் விண்டேஜ் வில்லேஜ் கார்டன். இதுதான் எங்கள் ப்ராப்பர்ட்டி, இதுதான் விண்டேஜ் கார்டன். நல்லா இருக்கு போய் இடம். ஸோ ஒரு வழியாக ரூமுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. சின்ன ஆக்சிடென்ட் குளிக்கவே இல்லை, வந்தாச்சு ரூமுக்கு. டைம் அதாவது கூகுள் என்ன டைம் சொல்லிச்சோ அந்த டைமே மெயின்டைன் பண்ணி வந்தோம். ஒரு 1 ஹவர் பீட் பண்ணோம், அந்த 1 ஹவர் பிரேக் எடுத்தோம். ஒரு நல்லா பேசாக வந்தோம். ஆனால் ப்ரோ ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டார் இன்றைக்கி. சரியான வெயில், நான் 3 ஹவர் தூங்கி கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு. அங்கே 3 ஹவர்லேருந்து வெளியே வரப்போ 16-20 கொட்டாய் விட்டேன் நான். அதுக்கப்புறம் என்னை நானே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு. சிம்பிள் ப்ரோ, உங்க நீங்க போட்டுக்கிட்டு வென்டிலேஷன் ஜாக்கெட் வந்து ஃபுல் க்ளோத்து. இவர் டூரிங் ஜாக்கெட்டா, காற்று உள்ள அவ்வளோவா போகாது. செம்மையாக ஸ்வெட் ஆகிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். அந்த இளநி அந்த இது கரும்பு ஜூஸ்லாம் குடித்தோம்ல, அந்த இடத்துல தான் கொஞ்சம் ஹைட்ரேஷன் ஆச்சு உடம்பு. ப்ளஸ் நமக்கு அந்த சின்ன அந்த ஹைட்ரேஷன் இது அந்த பில் அது கொஞ்சம் நமக்கு யூஸ் ஆச்சு. பட் வயநாடுக்குள்ளே ஆக்சுவலாக வந்துட்டோம், இப்போ ஹோட்டலுக்கும் வந்தாச்சு. இந்த ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா விண்டேஜ் வில்லேஜ், விண்டேஜ் வில்லேஜ் அப்படின்னு ஒரு ஹோட்டல் வயநாட்டில். காலையில் தான் தெரியும் வியூ எப்படி இருக்குன்னு. இப்போதைக்கு இதுதான் எங்கள் ரூம். ப்ரோ மட்டும் இன்றைக்கி யானை வந்தாலும் பூனை வந்தாலும் நான் சண்டை போடும். தனியாக ஓட்டின்னு வந்தார் என்னை கட்டி விட்டுட்டு ஊட்டியில் வரும்போது. ஐ மீன் ஊட்டியிலேருந்து ஒரு சின்ன இது மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம்ல அந்த ஏரியாவில். இன்றைக்கி ரைட் பண்ண பார்த்தீங்களா, வாழ்க்கையை எடுத்துட்டேன் ரைடு நிப்பாட்டின்னு முடிவு பண்ணிட்டேன். ரைடு ரைடே நிப்பாட்டுன்னு முடிவு பண்ற அளவு வெயில் வச்சு செஞ்சு விட்டுடுச்சு. ஏன்னா இவ்வளவு வெயில் இருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. 37-40 டிகிரியில ரைடிங் ஜாக்கெட், ரைடிங் பேண்ட், அந்த ஹெல்மெட்டு, அந்த சூடா காத்து. எப்போ அந்த ஊட்டி சைடு வந்து அந்த நாங்கள் கூடலூர் சைடு பிரிஞ்சோமோ அங்கிருந்தா கொஞ்சம் சில்லுன்னு கிளைமேட்டே எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் ஸ்டே பண்ணிருக்கோம், சின்ன ரூம் தான் பட் நல்லா இருக்கு. டிவி இருக்கு,
அப்படியே இங்கே ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. இங்கே ரெண்டு பேர் தாராளமாக தூங்கலாம் இந்த பெட்டில். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது. ஏசி நேம் தான் ஹைலைட். இந்த மாதிரி ஏசி இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஹுண்டாய் கம்பெனியில் ஏசி இருக்கிறதே எனக்கு தெரியாது. கார் மட்டும்தான் எனக்கு ஹுண்டாயில் தெரியும். ரெஸ்ட் ரூம் விச் இஸ் ரியலி டீசென்ட். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா booking.com டூ நைட்ஸுக்கு அரௌண்டு சம்திங் 4000 எவ்வளோ போட்டிருந்தா. அது சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது. காலையில் தான் தெரியும் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வயநாட்டில் என்னென்ன பார்க்க போகிறேன்னு சொல்லி இன்னும் எதுவும் பிளான் பண்ணலை. பட் வந்ததுக்கு வரத்தா ஒரு 4-5 விஷயங்களாவது பார்த்துட்டு ஒரு மெமரி கிரியேட் பண்ணி போனது தான் நல்லது. ரொம்ப ராவான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். பெருசாக சினிமேட்டிக் அதெல்லாம் எதுவுமே பண்ணல இந்த வீடியோவில். அண்ட் அடுத்த எபிசோட் வயநாட்டில் என்ன என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்டைலில் அது உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். கோடான கோடி ரசிகர்களின் என்று மறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.